எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டெஸ்டினி வர்சஸ் ஃப்ரீ வில். பாருங்களேன், நம்ம தலையெழுத்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுதா, இல்லை நம்ம தலையெழுத்தே நம்ம தான் எழுதுறோமா? இது வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்கு. இதோட விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கேள்வியை டெஸ்டினி வைசஸ் ஃப்ரீவில், டெஸ்டினா தலையெழுத்து, ஃப்ரீவில்னா நம்ம தான் எல்லாமே பண்ணுறோமா, மன்மத்துன்னு சொல்கிறோம், அதாவது நம்மளே நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிறோமா, இந்த கேள்வியை ஒரு ஆத்மா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். நான் 6.5 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன், எனக்கு சரியான எக்ஸாம்பிள் கிடைக்கல அவருக்கு கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், அவர் ஆர்ட் ஆஃப் லிவிங்கோடைய ஃபவுண்டர், அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியாக புரிகிற மாதிரி, குழந்தைக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். அதுதான் இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைன்றதே வந்து டெஸ்டினி மற்றும் ஃப்ரீவில்லோட ஒரு கலந்த கலவை அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி பார்க்கறதுக்கு, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு அவர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒருத்தர் வந்து வளர்கிறாங்க, குழந்தையாக பிறந்தால் வளர்ந்து 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 பெரியவங்க ஆகிறாங்க. ஒரு 22 வயசு வரைக்கும் மனிதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கும், கரெக்டாக 22 வயசுக்கு அப்புறம் அது ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ ஒருத்தர், இப்போ நான் வந்து 175 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கேன் அப்படின்னா என்ன, இனி நான் 180, 190 வளரப்போகிறது கிடையாதுன்ற அர்த்தம், கரெக்டாக. இப்போ 22 வயசில் ஒருத்தர் வந்து பாடி வெயிட் ஒரு 100-150 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வச்சுப்போம் எக்ஸாம்பிள் படி. ஹைட்டு தான் இனி வளராது, ஓகேவா? இந்த வெயிட்டு வந்து என் தலையெழுத்து, நான் 150 கிலோட வாழ வேண்டியிருக்குன்னு நினச்சா அது தப்பு. நம்ம முயற்சி பண்ணி நம்ம வெயிட்டை வந்து நமக்கு என்ன ஹைட்டுக்கு தேவையோ அது மாதிரி குறைக்க முடியும், கரெக்டா? அப்போ அது ஃப்ரீவில். ஹைட்டு இவ்வளோதான் இல்லையா, 175 சென்டிமீட்டர் தான் இப்போ எனக்கு, ஓகேவா? அந்த மாதிரி அதை வந்து நான் எதையுமே மாற்றவே முடியாது. ஆனால் வெயிட்டு குறைக்கலாம்ல. நான் வந்து 84 கிலோ வந்து குறைஞ்சி 10-15 வருஷமாக இருந்தேன். இப்போ தான் அந்த நான் முயற்சி பண்ணி நான் 75 கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ இது முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, முடிஞ்சதெல்லாம் டெஸ்டினி அப்படின்னு பார்த்துக்கிட்டு, எனவே நடக்க போகிறதெல்லாம் ஃப்ரீவில், எனிமே என் வாழ்க்கையை நான் வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களுடைய இன்றைய ப்ரெசண்ட், இன்றைய நிஜம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பொதுவ வாழ்க்கையை தொலைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சதெல்லாம் ஃப்ரீவில், இனிமே நடக்க போகிறதெல்லாம் என் தலையெழுத்துபடி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை வந்து மிசரபிளாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்கு அவங்க வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ராஜயோகம் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்றது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இங்கே புரிந்துறதுனால திரும்பவும் சொல்கிறேன். ஒருத்தருடைய தலையெழுத்து உருவாகிறதுக்கு, புது வாழ்க்கை டெஸ்டினி ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 விஷயங்கள் ராஜயோகம் சொல்லுது. ஒன்று, நான் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தோட வெளிப்பாடு தான் இந்த பிறவி வந்திருக்கு. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிறவியில் அப்பா அம்மா அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, அதுலேருந்து நம்ம நிறைய இன்புட்ஸ் எடுத்துப்போம், அதை வச்சு நம்ம வாழ்க்கை வாழும். 3வது, இந்த சொசைட்டி வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு, அதையும் நம்ம சில இது காப்பி பண்ணுவோம், அதுபடியும் வாழும். 4வது, ஃப்ரீவில், நான் நிறைய விஷயங்களை கற்றுப்பேன், நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேன். இது 4வது வழி. 5வது வந்து, ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனோட குழந்தை தான். இறைவனுக்கு வந்து குணங்கள்னு சொல்லிட்டு நம்ம 7 சொல்கிறோம். கேபி ஸ்கொயர், லோ ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம், நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர். இதில் கடவுள் வந்து கடலாக இருக்கார். நம்ம முயற்சி பண்ணால் மாஸ்டர் கடலாகலாம் இந்த குணங்களில், ஓகேவா? இந்த குணங்களும் நம்மக்கிட்ட இருக்குது, ஏன்னா நம்ம இறைவனோட குழந்தை இல்லையா, அவர் பரமாத்மா, நம்ம ஆத்மா. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குணங்கள் வந்து நம்ம கீழே படிஞ்சிடுச்சு ஆத்மாவுக்குள்ளே, அதுக்கு மேலே சேரு சகதி மாதிரி இந்த என்ன சொல்கிறது கலியுக குணங்கள் வந்துச்சு. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, தேகாபிமானம் எல்லாம் வந்ததுனால, இது கொஞ்சம் மேலே தெரிகிறதுனால இறைவனோட குணங்கள் அடியில் போயிடுச்சு, ஓகேவா? இந்த 5ம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்ம முயற்சி பண்ணி தீர்மானிக்கிறது, சரியா? அப்போது டெஸ்டினியா ஃப்ரீவில்லா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டெஸ்டினியா தலையெழுத்து, எதெல்லாம் முடிஞ்சிச்சோ அதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. எனிமே செய்ய வேண்டியது நான் தான் செய்யணும், என் தலையத்தை நான் தான் எழுதணும், நான் முயற்சி பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணேன், ஓகேவா? அது கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த அப்ரோச் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து நடந்துக்கிட்டா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களா, ராஜயோகம் இறைவன் சொல்கிறது என்ன, எல்லாருக்கும் இந்த 7 days சொல்லி கொடுத்துட்டார். ஓகேவா? அந்த 4 விஷயங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்றார். அமிர்த வேலையில் எழுந்து 4:45 போல் இறைவனை நினைவு பண்ணுங்க, ஆத்மான்ற புரிதலோட அன்பாக நினைவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். 4 பேஜுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இது தான் படிக்கணும், அதை வாணி அல்லது முரளின்னு சொல்கிறோம். அதை தினம் தினசரி படிக்க சொல்கிறாரு, அதை படிச்சிருவோம். ஸ்ரீமத், ஓகே, சிலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள், சாத்வீக உணவு சாப்பிடுங்க, எண்ணம் சொல் செயல்களை யாரையும் காயப்படுத்தாதீங்க, இப்படி ஸ்ரீமத் சொல்கிறார். இதை கடைப்பிடிங்க, கடைப்பிடிங்க, அவ்வளோதான். சேவை பண்ணுங்கள், இந்த நாலேஜை ஒரு 10 பேருக்கு கொடுங்க. ஓகேவா? இந்த 4 தினசரி பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய ஃப்ரீவில் அப்படின்னா என்ன, காலை மட்டும் சாயந்தரம் வரைக்கும் இந்த 4 நான் பண்ணுவேன், நைட்டான ஒரு சார்ட் வைப்பேன் இறைவனுக்கு, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்ப்பா, இதே மாதிரி இனி ஒரு 4 நான் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ என் தலையெழுத்தை நான் தானே உருவாக்குறேன், இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், இறைவன் சொல்லிட்டாரு, அதை நான் பண்ணியிருந்தால் தான் எனக்கு வாழ்க்கையில் மெச்சம் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும், கரெக்டா? ஸோ என் தலையெழுத்தில் இருந்தால் நான் அமிர்த வேலை பண்ணுவேன், என் தலையெழுத்தில் இருந்தால் நான் வாணி படிப்பேன், எல்லாம் தலையெழுத்தில் இருந்தால் இருந்தான்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்காது. தலையெழுத்தில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ராஜீவ் சொல்கிறேன், 63 ஜென்மமும் நீங்கள் பக்தி பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த சிஸ்டம் ஃபுல்லாக வந்துட்டீங்க, அது உங்கள் தலையெழுத்து, அது பண்ணீங்க, இங்கே வந்துட்டீங்க. இன்றைக்கி இங்கே என்ன பண்ணுறீங்களோன்றத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் சத்தியுகத்திலையும் திரேதாயகத்திலையும் எத்தனை பிறவிகள் எடுக்கிறீங்கன்னு. சத்தியுகத்தில் 1 பிறவி எடுக்கணும்னா இன்னையிலேருந்து நம்ம சரீரம் விடுற வரைக்கும் இந்த 4 விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ யார் பண்ணோம்? நம்ம தான் பண்ணோம். அப்போது இந்த வாழ்க்கைன்றது டெஸ்டினி ப்ளஸ் ஃப்ரீவில்லோட கலவை தான். முடிஞ்சதெல்லாம் டெஸ்டினி, நடக்க போகிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கதெல்லாம் ஃப்ரீவில், நான் நினச்சா எல்லா தலையெழுத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடச்சிருக்கு. அந்த ஆத்மா வந்து பல வருஷமாக வெயிட் பண்ணுறாரு இந்த கேள்விக்கு, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? எது சொன்னாலும் குழந்தைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் கிடச்சா எல்லாருக்கும் அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக புரியுன்றது தான் கான்செப்டே. ஓகே, ஒரு தகவல் பாருங்களா, இப்போ நம்ம யூடியூப் சேனல் போடுறோம், எண்ணம் போல் வாழ்வு போகிறோம், எண்ணம் போல் வாழ்வு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம 2-3 விஷயங்கள் பண்ணுறோம், பாட்காஸ்ட்னு ஒன்று பண்ணுறோம், இதையும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாட்காஸ்ட் பார்த்தா தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி பிளாக் எழுத ஆரம்பிச்சிடும், பிளாக் வந்து இங்கிலீஷில் எழுதுகிறோம், கிட்டத்தட்ட 60க்கு மேலே பிளாக்ஸ் இப்போ இருக்குது. ஓகே, இதை பார்க்குற டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பாருங்கள் பிளாக், எந்த பிளாக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளாகை பசங்களை படிக்க வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அதில் கமெண்ட் செக்ஷனில் போட வைக்கிற மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் வரும், நல்ல விஷயங்களை பற்றி கேள்விப்படுவாங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தோன்ற தாட்ஸ். பாருங்களேன், நம்மளால் சேவை தாங்க பண்ண முடியும், யூடியூப் வீடியோ போடலாம், பாட்காஸ்ட் பண்ணலாம், பிளாக் எழுதலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரப்பறேன். இறைவன் என்ன பண்ணுறாருன்னா மதுபனில் வந்து தான் கிளாஸ் எடுக்கிறார், நம்ம தான் எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஊருக்கு சொல்கிறோன்னா நீங்கள் பண்ண வேண்டியதை லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் நீங்களும் பண்ணாதான் இந்த சேவை பல இடங்களுக்கு போகும். இதுக்காக நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், உங்களால் யாரால் இதெல்லாம் பண்ண முடியுமோ உதவி செய்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.